எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் இன் மணி. நம்ம இந்த சேனலில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் வந்து தெளிவாக பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் விதவிதமாக, அதாவது அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க தேவைப்படுற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான மெத்தட்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரைட்டிங் எழுதுகிறாங்க, ரைட்டிங் பண்ணுறாங்க. சில பேர் வந்து விசுவலைசேஷன், சில பேர் தியானம், சில பேர் வந்துட்டு எண்ணத்தினால இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா நினச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு திங்கிங், ஒரு தாட் மூலமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஈர்ப்பு விதி வந்து வேகமாக வேலை செய்ய வைக்க முடியுமா? அப்படி வேலை செய்ய வச்ச முடிஞ்சால் அப்படின்னா அது எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வேகமாக வேலை செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மெத்தட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு வேகமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய மெத்தடு தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மன ஒருநிலைப்பாட்டோட முழுக்க முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேலே எண்ணத்தை வைக்கிறீங்களோ, அதுதான் உங்களை வேகமாக அந்த விஷயத்துக்கு மேலே அட்ராக்ட் பண்ணக்கூடிய வைக்க முடியும். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நாம் வந்து ரைட்டிங் வந்து என்னால் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடையாது, நான் வந்துட்டு என்னால் ஒரு ஸ்கிரிப்டிங்கோ இல்லை ஒரு விசுவலைசேஷனோ என்னால் வந்து ஒரு தியானமோ காலையில் எழுந்திரிச்சு டயத்துக்கு என்னால் பண்ண முடியல, ஸோ அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக இருக்கா, அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா, நான் வந்து அன்றாடம் டே டு டே லைஃப்பில் நான் வந்து என்னோடய லைஃப் கூடவே ஒரு நாள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது கூடவே மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கனாலும் இல்லை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம ஒரு டே ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த வாட்டர் மெத்தட். நிறைய பேருக்கு இந்த வாட்டர் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க பிரிஞ்சு போன, அதாவது அவங்களோட லவ் பண்ணவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேச முடியாமல் அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனை லிங்க்கை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம நினைக்கக்கூடிய மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அவங்களா நம்மளை வந்து கால் பண்ண வைக்கிறது, நமக்கு கால் பண்ணி நம்மக்கிட்ட பேச வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வாட்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து என்னோடய வழிகாட்டுதல் படி சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வாட்டரை பற்றி இன்னும் நிறைய தகவலை வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ சொத்திரமும் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வாட்டர் டெக்னிக், தண்ணியை கொண்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை ஈர்க்க முடியும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம மனசு வந்து எப்படி அமைதியாகுது, அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி லைஃப்பில் கொண்டுட்டு வரலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது இந்த வாட்டர் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் இப்போ சொல்லிடுறேன். வாட்டர் டெக்னிக்ங்கிறது நீங்கள் எப்பப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயங்களை மனசுலையோ இல்லை அந்த தண்ணியை பார்த்து வாயால் சொல்லிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை பற்றியான தெளிவான ஒரு சீரீஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாட்டரை வச்சு நம்ம பண்ணும்போது எப்போவுமே, அதாவது நீங்கள் எப்போல்லாம் ஒரு நெகட்டிவான, ஒரு கஷ்டமான, ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கீங்களோ, ஒரு வருத்தமான மனநிலையில் இருக்கீங்களோ, அப்போல்லாம் வந்துட்டு இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து எப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வருத்தமான சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் வந்து வாட்டர்கிட்ட உங்களோட வருத்தத்தை தெரிவிக்கும் போது அது காணாமல் போய் பாசிட்டிவான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்குது. எப்போவும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் வீட்டு முன்னாடியோ இல்லை வாசப்படியிலையோ ஒரு தட்டத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு, அதாவது காலையில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பார்த்தாலும் சரி இல்லை ஒரு ஒன் டே கழித்து பார்த்தாலும் சரி அந்த தண்ணி வந்து இருக்காது.
ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஆவியாகுது, காற்றோட கலக்குது, பிரபஞ்சத்தோட கலக்குது. ஸோ அப்போ வந்து எப்போவுமே அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்ச அந்த இடத்த வந்து எப்போவுமே கூலிங்காக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஆவியாகி நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜியாக வந்து ஃபார்ம் ஆகுது, க்ரியேட் ஆகி நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அதுக்கிட்ட சொன்னாலும் சரி அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரியே நீங்கள் வருத்தத்து மாதிரி இருக்கீங்களா, அந்த மாதிரியான வருத்தத்தை அந்த தண்ணிக்கிட்ட சொல்லி இந்த வருத்தம் எனக்கு போகணும், இதுக்கு நீ உதவி பண்ணு, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நினச்சபடி தான் நீங்கள் சொல்லணும். எப்பவுமே தண்ணிக்கிட்ட பேசும் போது நீங்கள் பாசிட்டிவாக நல்ல 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 விஷயங்களையோ நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பேசணும். இது ஏன் அப்படின்னா நம்மளை அதாவது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம உடம்புல 90% வந்து தண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 70% தண்ணி தான் இருக்குது, மீதி 30% தான் வந்துட்டு இந்த ரத்தம் சதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதாவது வெளியே எந்த அளவுக்கு அதிர்வுகளை உருவாக்குதோ தண்ணி அதே மாதிரி தான் உங்கள் பாடியிலையும் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் டெக்னிக்கே வந்து நல்ல நல்ல விஷயங்களை அதுக்கு பதிய வச்சுட்டு அந்த வாட்டர் குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மால்குலியஸ் அந்த நல்ல அதாவது தெளிவான ஒரு அழகான வடிவம் வந்து உருவாகுது. ஸோ அந்த வடிவம் உருவாக்கப்பட்ட அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் போது அந்த எனர்ஜி வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியோட கலந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாக மாறுறீங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, குளிச்சுட்டு சாமி கும்பிடு, குளிச்சுட்டு நீ வந்து காலையில் குளிச்சுட்டு ஈரத்தலையோட நீ வந்து என்ன வேணுமோ அதை சாமிக்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ வேண்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு அந்த இடத்துல நிற்கும் போது உங்கள் உடம்புல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நீங்கள் வேண்டிக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனர்ஜி ஃபார்மாக மாறுது தண்ணியில். ஸோ அது எப்போவுமே அது எல்லாமே உங்கள் பாடியில் இருக்கும்போது நீங்கள் வந்து எனர்ஜி ஒரு ஃபீல்டாக மாறுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தண்ணி வந்து உங்களையே எனர்ஜியாக மாற்றிகிட்ருக்கு. ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொண்ட ஒரு ஒரு எனர்ஜி ஃபீல்டாக வந்து உங்களை மாற்றிகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் பதிய வச்சு நீங்கள் குடிக்கும் போதோ இல்லை தண்ணியை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து செய்யணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் வந்து நடுவில் மறந்துட்டேன். இது நான் எப்போ பண்ணுறது, இப்போ நான் வந்து நடுவில் விட்டு விட்டுட்டு பண்ணேன்னா நடக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த மாதிரி பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேணாம். எப்போல்லாம் வாட்டர் பற்றி நீங்கள் அதாவது வாட்டர் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வாட்டரில் எண்ணத்தை மூலமாக பதிய வச்சு குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த எனர்ஜி ஃபீல்டு உருவாகும். ஸோ நீங்கள் வந்து மறக்கிறது வந்து இயல்பு தான், அதாவது மனித இயல்பு தான். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணும் போது அது வந்து ஈஸியாக உங்களை நீங்கள் வந்து கண்டினியூவாக மறக்காமல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை அதாவது ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலையோ நீங்கள் வந்து பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ரிமைண்டர் மாதிரி, ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீட்லேயோ இல்லை ஒரு சீட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எழுதியோ ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஒரு அடையாளம், அதாவது உங்களுக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளமோ வந்து நீங்கள் வந்து சோத்துலேயோ இல்லை நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துலையோ ஏதோ ஒரு ரிமைண்டர் மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்பப்போ நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ரைட்டிங் டெக்னிக் மற்ற டெக்னிக் தேவையில்லையா அப்படின்னு கேட்க வேணாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குது, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெக்னிக் யூஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் டெக்னிக் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் அது. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க விஷயங்களை லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம், அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி